அமர்நீதி நாயனார் புராணத்தை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அமர்நீதி நாயனார் வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்பதை நேற்று வரைக்கும் பார்த்தோம். சிவபெருமானும் அடியார் ரூபமாக எடுத்து வந்து தன்னுடைய கோவணத்தை கொடுத்து விட்டு போக கடவன் காணாமல் போய்விடுகிறது. பிறகு என்ன நடந்தது என்பதை சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. முதலாவதாக பாடல், வேறு நல்லதொரு கோவணம் விரும்பி முன் கொடர்ந்தேன், கீறு கோவணம் அன்று நெய்தமைத்தது, கிளர் கொள் நீரு சாத்திய நெற்றியீர், மற்றது களைந்து மாறு சாத்தியன் பிழையை பொறுப்பீர் என வணங்க என்பது பாட்டு. இவரிடத்துல கொடுத்து விட்டு போன கோவண துணி காணாமல் போய்விடுகிறது. காணாமல் போனவுடன் இவர் என்ன செய்கிறார் என்பதை இந்த பாட்டு சொல்லுகிறது. எப்படி என்றால், வேறு நல்லதொரு கோவணம் விரும்பி முன் கொடர்ந்தேன், காணாமல் போயிருச்சு என்ன பண்றது, உடனே இவர் சொல்லியிருக்கலாம், காணுங்க விட்டுங்க எனக்கு தெரியல, அவர் மேல தப்பு இல்லையே, நான் நீங்க கொடுத்தீங்க கொண்டு போய் வச்சேன் காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவருடைய மனம் அதற்கு இணையாக என்ன செய்வது என்கின்ற அந்த கழுவாய், அந்த பிராயச்சித்தம், எதை செய்வது, அந்த பதிலியாக எதை செய்வது என்பதை யோசிக்கிறது. இது இவருடைய வரலாற்றின் மூலமாக நம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நம்ம இடத்துல ஏதாவது ஒருவர் நம்ம இடத்துல ஒரு அலைக்கல புள்ளா ஒன்றை தருகிறார் என்று சொன்னால், அது காணாமல் போய்விட்டால் அதற்கு முழு பொறுப்பை ஏற்றவர்களாக நம்ம இருந்து அதை எப்படி சமன் செய்ய வேண்டும், எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ வங்கியிலே பணம் போடுகிறார்கள். ஒருவேளை வங்கி ரிவாராகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு அந்த வங்கிக்காரர்கள் சரியாக பொறுப்பேற்க வேண்டும். இன்றைக்கு அதெல்லாம் மாறிவிட்டு வருகிறது. பெரிய புராணம் தெரிகின்ற சொல்லுகிற இந்த வாழ்க்கையை நெறி என்னவென்றால், இப்படியெல்லாம் ஒருவர் நம்மை நம்புகிற போது அந்த நம்பகத்தன்மைக்கு முழுமையாக பொறுப்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அப்ப கோவணம் காணாமல் போன உடனே வேறு ஒரு கோவணத்தை இவரை ஏற்பாடு பண்றார். விரும்பி முன் கொணர்ந்தேன், அதுவும் எப்படின்னா ஏதோ இன்னொருத்தனுக்காக கொடுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒண்ணு கொடுத்தா பரவாயில்லப்பா அப்படின்னு போகாம என்ன செய்கிறார், கீது கோவணம் என்று நெய்து அமைத்தது, ஒரு ஒரு துணியில கிழிச்சு கொடுக்கல நான், அதுக்குன்னே தனியாக நெய்தது, தூய்மையாக நெய்தது என்று சொல்கிறார்கள். கீது கோவணம் என்று நெய்து அமைத்தது, கிளர்கொள் வெந்நீர் சாத்திய நெற்றியீர், அதாவது அழகாக நெற்றியில் திருநீர் பூசி இருக்கக்கூடிய அடியாரே ஏன் அப்படி சொல்லுகிறார்னா, நீங்க நீர் பூசிய பூசு நீர் போல் உள்ளம் புனிதர்கள், நீங்க எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நெற்றியிலே பூசி இருக்கக்கூடிய திருநீற்றை போல உங்களுடைய மனம் வெண்மையானது, உங்களுக்காக உங்களுடைய வெண்மையான மனதிற்கு போய் நான் தவறு செய்கிற ஒரு தீங்கு செய்கிற நிலைமை வந்து விட்டதை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாகத்தான் இந்த இடத்தில் நான் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீர் பூசக்கூடிய நெற்றியிலே நீர் பூசி இருக்கிற அடியார் பெருமானே மற்றது களைந்து மாறு சாத்தியன் புழைப்பு, அது அதுக்கு பதிலாக அந்த ஈரமான கோவணத்துக்கு பதிலாக நான் இந்த கோவணத்தை தருகிறேன், அதனால் நீங்கள் இதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு கோபமாகவோ அல்லது சமநிலை மனநிலையிலோ சொல்லாமல் எப்படி சொல்லுகிறார் என்றால், பிழை பொறுப்பீர் என்று வணங்க, என்னுடைய பிழையை பொறுத்தருள்வீர், அதாவது அந்த பிழைக்கு எது மாறு செய்யணுமோ செஞ்சாச்சு, செஞ்சாலும் கூட தன்னிடத்தில் பிழை இருக்கிறது பொறுப்பீர் என்று, அதுவும் பொறுத்துக்கையா அப்படின்னு சொல்லாம பிழை பொறுப்பீர் என வணங்க, வணங்கி சொல்கிறார். வணங்குதல் என்பது என கையால் வணங்குவதா, உடலே தாழ்ந்து வளைந்து வணங்குவதற்கு பெயர் தான், வணங்குவதற்கு பெயர் தான் வணக்கம் என்று பெயர். அப்படி இவர் என்ன செய்கிறார், கோவணம் காணாமல் போய் விடுகிறது. கோவணம் காணாமல் போனவுடன் தானே என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைத்து ஏதோ ஒரு துணியை கொடுத்து விடலாம் என்று நினைக்காமல், இப்படித்தான் தர வேண்டும் என்கின்ற தூய்மையாக ஏதோ ஒரு கிழித்த ஆடையை கொடுக்காமல் அதற்கென்றே நெய்து அமைத்த சிறந்த ஒரு கோவண துணியை தருகிறார். இந்த இடத்திலே கோவணத்தினுடைய பெருமை என்னவென்றால், இறைவருக்கு கோவணம் என்பது என்ன என்று கேட்டால், நான்கு வேதங்கள் தான் கோவணங்களாக இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு உயர்ந்த ஒரு துணி அந்த கோவணம். திருநள்ளாறு தேவாரத்திலும் கூட வரும், போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் என்கின்ற வருகிற அந்த தேவாரத்திலே, ஆகமார்த்த தோளுடையும் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லார் என்று தேவாரத்திலும் கூட இந்த கோவணத்தினுடைய பெருமை சிறப்பாக சொல்லியிருக்கிறது. கௌபீனம் என்று சொல்வார்கள், கௌபீன சுத்தம் என்று சொல்வார்கள். இந்த வகையிலே இந்த வரலாற்றின் மூலமாக ஒன்றுமில்லாத கோவண துணியை இன்னொன்று இருக்கு என்று செல்லாமல், கோவணம் என்றாலும் அதற்கு எவ்வளவு ஒரு பெருமை இருக்கிறது, மற்றவர்களுடைய பொருள் என்று சொல்லுகிற போது அதற்கு எவ்வளவு பொறுப்புடையவர்களாக நாம் இருந்து அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பாங்கு இந்த அமர்நீதி நாயனார் புராணத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அது பிறகு என்ன நடந்தது, இதை கொடுத்ததற்கு பிறகு அவர் அடியார் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏப்பா உங்ககிட்ட கொடுத்துட்டு போனா நீ கோவணத்தை களவாடிக்குவே,
அதுக்கு பதிலாக வேற ஒன்று தருவேன்னு சொல்லுவேன், அதை நான் ஏற்றுக்கவேனா? அதில் ஏற்றுக்க முடியாதுப்பா. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீ வந்து வணிகம் தானே செய்கிற, அதனால அந்த வணிகம் செய்யக்கூடிய தராசு எடுத்துட்டு வா. ஒரு பக்கம் இந்த கோவணத்தை வைக்கிறேன், ஈரமான கோவணத்தை, அதுக்கு எடைக்கு எடை நீ பொருள் தரணும், அதுக்கு என்ன பொருளோ அதுக்கு தான், அதனால நீ சொல்றதுன்னு ஏற்றுக்க முடியாது என்று சொல்வதாக இந்த கதை பிறகு பின்பு வரலாறு அப்படி தொடர்கிறது என்று சொல்லி, நாளைய தினம் என்ன நடந்தது அப்படி அந்த துலாக்கோல் என்று சொல்லப்படுகிற தராசின் மேல் அந்த இவருடைய அந்த ஈரமான கோவணத்தை வைக்க அதற்கு இடையாக எதை கொடுத்தார், அதன் மூலமாக என்னவெல்லாம் நடந்தது என்பதை தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி, இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முழுமையாக எந்த ஒருவர் நம்மை நம்புகிறாரோ அவர்களுக்கு நாம் பொறுப்புடையவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாக, நம்பிக்கை துரோகம் செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற வாழ்வியல் அறத்தை இந்த பாடலின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி, நாளைய தினம் அடுத்த பாடலின் மூலமாக அமர்நீதி நாயனார் புராணத்தில் அமர்நீதி நாயனாருடைய வாழ்க்கையிலே என்ன திருப்பம் நடந்தது என்பதை அறிந்து கொள்வோம் என்று கூறி படைபெறுபவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.